ADMK பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட அனைத்து நடவடிக்கைகளும் செல்லுமென்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு அளித்திருக்கின்றது. அந்த தீர்ப்பு மூலம் OPS வைத்திலிங்கம், மனோஜ் பாடியன் மற்றும் JCD பிரபாகர் உள்ளிட்டோர் ADMKவிலிருந்து நீக்கப்படுவதாக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானமும் செல்லும். இதனால் இனி OPS சிறப்பு, ADMK கட்சி பெயர் மற்றும் கொடியை பயன்படுத்த முடியாத சூழலும் உருவாகியிருக்கின்றது. இந்த நிலையில் ADMK பொதுக்குழு செல்லுமென்ற உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதைத் தொடர்ந்து OPS பெரியகுளத்தில் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். அடுத்து மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இந்த ஆலோசனையில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. ஆலோசனைக்கு பிறகு இன்றைய தினம் தனது அடுத்த கட்ட அரசியல் நகர்வு குறித்து OPS அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நேயர்களே, OPSஇன் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இவர் என்ன மாதிரியான ஒரு முடிவை எடுத்தால் சிறப்பாக இருக்கும்? இவர் சசிகலாவுடன் சேர்ந்து தனிக்கட்சி அமைப்பது இவருக்கு நன்மையா, அல்லது இவர் அரசியலை விட்டு விலகிவிட்டே வீட்டில் இருந்து விடுவது இவருக்கு நன்மையா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளலாம்.